கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஆ இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த டிவோஷன் நிகழ்ச்சிக்கு இந்த காலை நேரத்தில் உங்களை வரவேற்பதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். கவலைப்படாதிருங்கள், எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவருடைய கரங்களுக்குள்ளாக உங்களை அவர் வைத்திருக்கிறார், அவருடைய சட்டைகளின் மறைவுக்குள்ளாக உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தையை பார்ப்போம், வாருங்கள். எபிரேயர் 6:7-8 ஆகிய வசனங்கள், எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அன்பான தேவ ஜனமே, இந்த வசனங்கள் சொல்லுகிறது அடிக்கடி மழை பெய்யதான் செய்கிறது. பாருங்கள், மத்தையு 5:45 சொல்லுகிறது, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்கள், மழை எல்லாருக்கும் வருகிறது, எல்லாருக்கும் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை கொடுக்கிறார், ஆசுவாதத்தை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்கள், அதைதான் உபாகமம் 32:2 நீங்கள் வாசித்து பாருங்கள். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனி துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ மழை என்றால் நம்ம எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய வசனத்தை தான் குறிக்கிறது. பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் பாருங்கள், பனி போல நம் இருதயத்தில் இறங்குகிற ஒரு காரியம் பாருங்கள், நம் இருதயத்தை நினைக்கிற ஒரு காரியம் பாருங்கள். இதை நாம் பெற்றுக்கொள்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி ஒரு நிலம் பாருங்கள், அந்த தண்ணீரை நல்லா குடித்து நல்ல பயிர்கள் வர வைக்குது பாருங்க, அதே மாதிரி உங்கள் இருதயம் ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்து நல்ல ஒரு கனிகளை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசுவதிப்பார். பாருங்கள், என்ன ஆசுவாதம் பிரதர் ஆண்டவர்கள் கொடுப்பார் என்று நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 5:24 சொல்லுகிறது, என் வசனத்தை கேட்டு நான் அனுப்புகிற மழையை நீங்கள் நல்லா குடித்து அதை விசுவாசிக்கும் பொழுது என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பிரதான பெரிய ஆசுவாதம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். நிறைய பேர் நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது அப்போ இந்த உலகத்தில் எதுவும் கிடையாதா என்று கேட்பீர்கள். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறீர்களோ, பரிசுத்த ஆவியை பெறுகிறீர்களோ, அப்பொழுது இருந்து நித்திய ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்குது. பாருங்கள், அப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஆக்கினைக்கு உட்படாமல், ஆக்கினை தீர்ப்புக்கு அவன் உட்படாமல், நம்ம இறந்து ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது மாத்திரம் தீயோருக்கு ஆக்கினை தீர்ப்பு வராது. இந்த உலகத்திலே ஆக்கினை தீர்ப்பு வரதான் செய்கிறது. பாருங்கள், தீரென்று நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மறித்து போய்விடுகிறார்கள், நல்லா சம்பாதிக்கிறாங்க, திடீரென்று மரணம் வருகிறது. ஏன்? ஏதோ ஒரு சாபத்து நிமித்தமாக ஆக்கினை தீர்ப்பு அவர்களுக்கு வருகிறது இந்த பூமியிலும். பாருங்கள், ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்கள் உட்படாமல், யோவான் 5:24 சொல்லுகிறது, மரணத்தை விட்டு நீங்கி கொரோனா வைரஸ்னால் வருகிற மரணம் மற்றும் பலவிதமான மரணங்களுக்கு நீங்கள் நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பீர்கள் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கும் பொழுது உலக பிரகாரமான ஃபைனான்சியல் பிளெஸிங்ஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். அதை தேடி நீங்கள் போக வேண்டாம், அது உங்களை தேடி வரும். நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய வசனத்தை உட்கொண்டு அதை விசுவாசியுங்கள். ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக உங்களை தீர்க்க மாட்டார், மரணத்துக்கு நீங்கள் நீங்கி விடுவீர்கள், நீங்கள் நல்லா வாழ்வீங்க. அதான் முக்கியம், லைஃப் தான் முக்கியம். பாருங்கள், பணம் அல்ல, அந்த லைஃபை நீங்கள் பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது பணம் உங்களை தேடி வரும். பாருங்கள், இந்த வந்துட்டேன்னு சொல்லுவவங்ககிட்ட வந்து நீங்கள் இதை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் அவிதமாக உங்களை ஆஸ்வதிக்கிறார். அதான் யோவான் 6:68 ஆண்டவர் சொல்லுகிறார், சீமோன் பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரை யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லுகிறார். வாங்கள் மீன் பிடிக்க போவோம் என்று பின்பதாக சொன்ன பேதுரு தான். அவர் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், மீன் பிடிக்க போகணும்னு சொல்ல அவரு, நாங்கள் வேற எங்கே போவோம் ஆண்டவரே? உம்மிடத்தில் உட்கார்ந்து நித்திய ஜீவ வசனங்களை கேட்பது தானே எங்களுக்கு போஜனம், அதுதானே எங்களுடைய பிழைப்பு என்று அவர் சொன்னார். பாருங்கள், வசனம் இருக்கும் பொழுது வாழ்வு உண்டாகும், நித்திய ஜீவன் உண்டாகும், இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். பணம் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் வரும். பாருங்கள், நீங்கள் அதை தேடி போக வேண்டாம், அது உங்களை தேடி வரும். நாம் ஜெபிப்போம். பாருங்கள்,
ஆண்டவர் உம்முடைய வசனம் இவங்க இருதயத்தில் செல்லட்டும் அதை அவங்க விசுவாசிக்கட்டும் அப்பா விசுவாசித்து ஆக்கினை தீர்ப்புக்கு விலகி இருக்கட்டும் மரணத்துக்கு விலகி இருக்கட்டும் ஆண்டவரே நித்திய ஜீவனை கொடுங்க ஆண்டவரே மரண சத்தம் கேட்காதபடி பார்த்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே இவங்களுக்கு வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே நித்திய ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இவங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற ஜனங்களாக காணப்படட்டும் இந்த உலகத்திலும் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி அப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பான பிதாவே ஆமேன் ஆமேன்.